ஹரஹர நம பார்வதீபதே ஹரஹர மகாதேவா. தின்னாருடைய சிவனே போற்றி, நின்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. விநாயகனே வெவ்வினஜை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான். விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணிற்பணிமின் கணிந்து. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் ஸ்ரீ மகாகணபதஜே நம. வாக்தேவ்ஜி நம. இல்லாமல்ல பார்வதி பரமேஸ்வரனுடைய பெருங்கருணையினாலே எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்கள். தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால், 2019 மார்கழி மாதத்திற்கான 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்களை காண இருக்கின்றோம். தனுர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மார்கழி மாதம் மாதத்தில் ரொம்ப விசேஷம். மாதங்களில் மார்கதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தோம்னா, இந்த மார்கழி மாதத்தில் தெய்வங்கள் பிரத்யட்சமாக பூமியில் நடமாடுறதாக சொல்லுவாங்க. அதனால தான் கோயில்களில் அதிகாலையில் தனுர்மாத பூஜை அப்படின்னு 4 மணிக்கு மேலே பண்ணுவாங்க. அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மாதம். தெய்வங்கள் வானுலகத்திலிருந்து தேவலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு பிரவேசித்து அந்த டைமில் பூலோகத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் விளங்குது. அப்பேற்பட்ட இந்த மார்கழி மாதத்தினுடைய 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலங்களை எல்லாம் நம்ம இப்போது சர்வம் தொலைக்காட்சியின் மூலமாக பார்க்குறோம். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. அன்பார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். உத்திரம் அஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கன்னிராசி நேயர்கள், நாம் இந்த மார்கழி மாத பலன்கள் பார்க்கணும். இப்போ 2019 மார்கழி மாதத்திற்கான கன்னிராசிக்கான பலன்களை பார்க்குறோம். பொதுவாக கன்னிராசி அப்படின்னு எடுத்துட்டால் அந்த புதனுடைய ஆதிபத்தியத்தில் வர்றதுனால பொதுவாக கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள், அறிவாற்றல் மிக்கவர்கள், கல்வித்துறை படிப்பு வித்யாகாரகன் மாதுளகாரகன் இப்படிலாம் புதனை பற்றி நிறையா சொல்லலாம். தாய்மாமா வகை தாயார் வகையில் எல்லாம் ரொம்ப பிரீதியாக இருக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது பலாபலன்கள், சந்திராஷ்டம தினங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ராசிநாதனான புத பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பிரியங்கு கலிகாசியாமம் ரூபேணா பிரதிமம் புதம் சௌமியம் சௌமிய குணோபேதம் தம் புதம் பிரணமாம்யகம். சௌமியம் அப்படின்னாலே பொதுவாக இனிமையான குணத்தை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. புத பகவானுடைய வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே அமைதியாக இருக்கக்கூடியவர்கள், இனிமையான குணம் கொண்டவர்கள், கடிந்து பேச மாட்டார்கள். யாராருனா மிதுன ராசியும் இந்த கன்னிராசியும். அப்பேற்பட்ட அந்த பகவான் புத பகவானுடைய குழந்தைகளாக வரக்கூடிய இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னால், ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம்னு சொல்கிறோம். இப்போ ராகு அங்கே இருக்கும் பொழுது எதிர்பாராத சுய தொழில், வியாபாரம், விவசாயம் செய்பவர்கள், பங்கு வர்த்தகம், பொருளாதாரங்கள் அல்லது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலைகள் இதெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிகச்சிறப்பான ஒரு யோகங்கள் ஏற்படும், பலவிதமான நன்மைகள் ஏற்படும். வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம், தங்குதடையற்ற வியாபாரங்கள் நடக்கும். வியாபாரத்தில் வந்து வியாபாரத்தை பெருக்கம் செய்வதற்குண்டான எண்ணங்கள் ஏற்படும். வியாபாரத்தை அதிகரிக்கிறது, விருத்தி பண்ணுறது. ரெண்டாவது, வியாபாரத்தில் இருந்து வந்து தடைகள் எல்லாம் விளங்கும். செய் தொழிலிருந்து வந்த தடைகள் விலகும். பணியாளர்கள்லாம் நமக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பணியாளர்கள்னால் இப்போது ஒரு சின்ன உதாரணம், ஒரு ஹோட்டலே வச்சுருக்கோம், எங்கிட்ட வருவாங்க ஜாதகம் பார்க்குறக்கு, சுவாமி எல்லாம் நல்லா இருக்குது, நல்ல மாஸ்டரே அமைய மாட்டேங்கிறாங்க, ஹோட்டல்லாம் நல்லா ஓடுது, 2 நாள் இருக்காங்க, 2 நாள் போயிடுறாங்க. இப்படி இந்த மாதிரி பணியாளர்களால் நம்மளுடைய தொழில் தடைபட்டு வந்தால் அதெல்லாம் இப்போ நிவர்த்தியாகி நமக்கு பணியாளர்கள்லாம் அனுகூலமாக இருக்கக்கூடிய நல்ல நேரமாக விளங்கும். ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயோடைய வீட்டில் பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால அந்த கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு, உயர்கல்வி பிஜி இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு அதில் ஒரு சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குது. சகோதர சகோதரிகள் அனுகூலம், தாயார் வழி சொந்தங்கள் மூலமாக அனுகூலங்கள்லாம் ஏற்படும். ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல சுக்கரனுடைய வீட்டில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார். அதனால் கன்னிராசி நேயர்கள் சில பேர் புதிதாக இடம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல நேரம். மனை வாங்கலாம், வீடு கட்டலாம்,
புதிதாக கட்டிய வீட்டை வாங்கலாம், அந்த மாதிரி யோகங்கள்லாம் உண்டு. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும், கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள்லாம் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இந்த மாதம் விளங்குது. ராசிக்கு நான்காம் இடத்துல சூரியன் குரு சனி கேது சஞ்சரிக்கிறது, அது அவ்வளவு நன்மையை செய்யாது, மதீபமான பலன். அப்படி பார்க்கும் பொழுது சில பேருக்கு இடமாற்றங்கள், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், பதவி உயர்வு, பூர்வீக சொத்துக்கள் லாபம், ஆன்மீக பயணங்கள், குழந்தை பாக்கியம் ஏற்படுதல், இது போன்ற நன்மைகள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் விளங்குது. ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரன், அதனால் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சுக்கரன் தான் அதுக்கெல்லாம் அதிபதி, செல்வம், செல்வாக்கு, தனம் இதெல்லாம். அது அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால பூர்வ புண்ணியஸ்தானம், கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் இல்லாத தம்பதிகளுக்கு. அதே சமயம் ஏதாவது நம்ம யாருக்காக கடன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த பழைய கடன்கள்லாம் வசூலாகும், செல்வச் செழிப்புகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் கன்னிராசிக்கு விளங்குது. பொதுவாக கன்னிராசின்னு எடுத்திருந்தால் 100க்கு 70% நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் விளங்குது. அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 70% நன்மைகளும், கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் அவர்களுக்கு 80% நன்மைகளும், உத்தியோகம், சுயதொழில், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கு 90% நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக விளங்குது. இந்த கன்னிராசி நேயர்கள் இந்த மார்கழி மாதத்தில் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னால், மார்கழி மாதம் 19ஆம் நாள் சனிக்கிழமை காலை 9:31 முதல் மார்கழி மாதம் 21ஆம் நாள் திங்கட்கிழமை இரவு 7:45 வரை இந்த சந்திராஷ்டமம் சஞ்சரிக்கிறது. எனவே அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்த்து, வீண் பேச்சுக்களை வாக்குவாதங்களை தவிர்த்து இறை வழிபாட்டில் ஈடுபாடு செய்ய வேண்டும். இந்த மாதம் தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் பச்சை, அனுகூலமான 5, அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, தாங்கள் வணங்கப்பட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னால் சுதர்சனம் சொல்லக்கூடிய பெருமாள், பெருமாள் கையில் இருக்கிற சக்கரம், சக்கரத்தாழ்வார் இதெல்லாம் இருந்ததுன்னா இவரை வழிபடலாம். எனவே மகாவிஷ்ணுவை வழிபட்டு இந்த மாதத்தை ஒரு இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள வேண்டி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். மாதராசி பலன்கள் பார்த்து எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கும் தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உதவுமாறு கேட்டுக்கொண்டு, மேலும் ஜோதிட சந்தேகங்கள், ஜோதிட விளக்கங்கள், ஆன்மீக சந்தேகங்கள் அல்லது பரிகார ஹோமங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்போ தினசரி ராசி பலன் சொல்கிறோம், டெய்லி பார்த்துன்னு இருப்பீங்க நம்ம சிரமம் தொலைக்காட்சியில். இந்த மாதிரி ஹோமங்கள் எல்லாம் என்னென்ன பிரச்சனைக்கு, என்னென்ன கல்யாண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாதது, வியாபார விருத்தி, எதிரிகள், இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளுக்கு உடல்நலக்கேடு எல்லாத்திற்கும் ஒவ்வொரு விதமான ஹோமங்கள் உண்டு. அதெல்லாம் நாங்கள் எங்கள் தொலைக்காட்சியின் மூலமாக பண்ணின்னு இருக்கோம். நீங்கள் அது விஷயமாக ஏதாவது பண்ணணும், ஜாதகம் பார்க்கணும், வெளியூர் நேயர்கள் நேரில் பார்க்க முடியல அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கலாம். அப்பேற்பட்ட ஜாதகம் பார்க்கக்கூடியதுக்குண்டான நம்பர் அப்படிங்கிறது சொல்கிறேன் நான். தொலைபேசி எண் 98-650-98-370, அதாவது 9-8-6-5-0-9-8-3-7-0. இது என்னுடைய நம்பர், எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம், சந்தேகங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம், பூஜை ஹோமங்களை பற்றி கேட்டுக்கலாம், ஜாதகம் பார்க்கலாம். எனவே தாங்கள் தொடர்பு கொண்டு தங்களுடைய சந்தேகங்களை விளக்கி கொண்டு சகல சௌபாகியங்களும் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டி எல்லாம் இல்லை இறைவனை பிரார்த்தித்து, தொடர்ந்து 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்களை பார்ப்போம்.